கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடித்து முடிச்சிருக்காருங்க சிம்பு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ கிருஷ்ணாவோட இயக்கத்தில் பத்து தலை படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் வேல்ஸ் தயாரிப்பில் கௌதம் மேனனோட இயக்கத்தில் உருவாகி இருக்க வெந்து தணிந்தது காடு திரைப்படம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகவும் இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட இசையில் சிம்புவோட மாறுபட்ட நடிப்பில் உருவாகி இருக்க இந்த படத்தோட டீசர்லாம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள்கிட்ட எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்கு. டீசர்னால் நான் எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ் டீசர் தான். அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தை செப்டம்பர் மாதம் தியேட்டரில் பார்க்கவும் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக காத்திருக்காங்க. இந்நிலையில் இந்த படத்தில் சிம்பு சிங்கிள் டேக்கில் நடித்து கொடுத்த சண்டை காட்சி தான் படத்துலேயே செம ஹைலைட்டாக இருக்குமா. அதாவது சிங்கிள் டேக்கில் நடிக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் சண்டை காட்சியில் சிங்கிள் டேக்கா அப்படின்ட்டு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்காரு. இந்த படத்துக்கு வேறு ஹாலிவுட்டில் இருந்து ஸ்டண்ட் மாஸ்டரை இறக்கியிருக்காங்க, அவரே மிரண்டு போயிட்டாராம் ஒரே டேக்கில் நடிக்கவும். வெந்து தணிந்தது காடு படத்தில் சிங்கிள் ஷாட்டில் 5 நிமிஷம் சண்டை காட்சி இடம்பெறும். அதை சிங்கிள் டேக்கில் ஒரே ஷாட்டில் நடித்து சிம்பு படக்குழுவினர் எல்லாத்தையுமே அசத்தி இருக்காரு. அதனால் இந்த படத்திலேயே அந்த காட்சி தான் ரொம்பவே பெருசாக பேசப்படும் அப்படின்ட்டு படக்குழுவினரும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க.